என்ன தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பெக்ரினா? தெரியாது. சார்ஜாவா? தெரியாதுப்பா. அபிதாபியா? அட, நானே பிடுடி வெளியில உட்கார்ந்து இருக்கேன், யாரிட்ட கேட்க? அந்த குடிமை நடப்பை கேட சீர்த்த குடிச்சுக்க. சுடுதா? சுடுதா? தெளிவு. ஆமா, ஏன்டா பேசுற? துபாயில இருந்தனால பத்து இடமும் தெரியுமே எங்க இருக்கு சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் போல சொல்ற வெண்ணைகளா? அண்ணே, அவருதான். இவன் தானா? ஆமாண்ணே. ஹலோ, ஹவ் ஆர் யூ? சலாம் அலைக்கும். நிஜமாவே துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக் இருக்குமோ? சலாம் அலைக்கும். ஆ தம்பி, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? இல்ல. சார்ஜா? இல்ல. அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க? துபாயில. துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு? துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி. துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமா உசிலமட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற? துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குற? இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில இருந்து அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுகிறல்ல. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். திருப்பி சொல்லு. திருப்பியா? அட்ரஸ் திருப்பி சொல்லு. துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன, அதான் திருப்பி. ஓ, அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்காய். ஏய், நில்பா. எது விவேகானந்தர் திருப்பா? ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு? விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு, அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க. விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? நில்லு பாக்குறல்ல. அவர் கிட்ட நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? மன்னாரன் கம்பெனி. உடம் கொய்யா. நான் என்ன கல்யாண பரிசு தங்கவேல அவரை மாதிரி ஃப்ராட் பண்றதுக்கு? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? நான் கேக்குறான் மேக்ரான் கம்பெனில வேலை பார்த்தேன். ஓ, மேக்ரான். மேக்ரான் மூஞ்ச பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இருக்கு. நான் கலெக்டர் வேலைய பாத்துக்க போறேன். அங்க கக்கூஸ் கடவுற வேலை தானே பார்த்தேன். என்ன சின்ன பழம் அசிங்க போட்டு கிட்ட வந்து பேசாதையா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்கு தான் சென்ட் அடிக்கிறியா? இது ஆமா. ஓஷம் ஐயா, ஏன் தூரத்துக்கு? ஐயா ஐயா, ராசா ஐயா, என் செல்ல, என் தங்கம். ஆமா, நான் துபாயில கக்கூஸ் கல்லூர கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தியா? அப்ப உண்மையிலேயே நீ கக்கூஸ் கல்லூர கம்பெனில தான் வேலை பாத்தியா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன இளவு பாலிசோ ஐயா, நான் இந்த ஊருக்காரங்கிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா. என்ன? பில்டிங் கான்ட்ராக்ட் சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நான் அடிச்சிடாதப்பா. என்ன ஒட்டகத்தை கழுவுன இந்த நாத்தனாரு? சரியா சட்டத்துணி இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா? கருவா பயல. ஏடா, எவ்வளவு நாள் இதாடா அந்த மூட்டையை முடிஞ்சு சைக்கிள் கட்டிக்கிட்டே அலைய போறீங்க? என்ன மாதிரி துபாய்க்கு போனமா? ஒரு 3 வருஷம் இருந்தமா? அங்க இருந்து இங்க வந்தமா? செண்ட் அடிச்சமா? செட்டில் ஆனமா? 4 குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான்னு இல்லாம இன்னும் உங்க அப்ப ஈசா குமாரியே தெரியுறீங்க. என்ன பண்ண சொல்றீங்க மச்சான்? நாயப்ப என்ன பெத்து போட்ட நேரம் அப்படி மச்சான்? முன்ன விட நீர் இப்ப ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறது. மாப்பிள, நான் மட்டுமாடா ஜில்லுன்னு இருக்கேன்? துபாயே சின்னடா கிடக்கு. ஏண்டா மாப்ள, துபாய் ரோட பாத்திருக்கியாடா நீ? நான் எங்க பார்த்தேன்? நீ தான் தெங்காசிக்கு போயிட்டு வர மாதிரி புசுக்கு புசுக்கு போயிட்டு வரீது. அதுக்கெல்லாம் ஒரு யோக வேணும்டா மாப்ள. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா, மூஞ்சி. அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலை சீவி பவுடர் அடிச்சு விபூதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வாரம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா. அப்படியே வச்சா அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர். இங்க வந்து சைக்கிள் நம்ம சனியனே சனியனே. அப்புறம் என்ன பேத்துக்கு நீ இங்க வந்தீரு? என்னடா பொசுக்குன மரியாதலாம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய்சந்த பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல்?
எடி செருப்ப நாயை பத்தி தப்பு செருப்புங்கிற பிச்சு விடுவோம் பிச்சாமா இல்லா மச்சாந்திரனா பேசுறேன் என்னடா தப்பா பேசிட்டு நானு என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு சொல்ற பெரிய தண்ணியில இல்ல விடுறா என்ன தேடி சொல்லி செருப்பு சொல்றேன் சொல்லு போடா 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 யாராவ ஐயய்ய சிச்சி சிச்சி எப்படி தெரியல அட மச்சான் மரியாதை கொடுத்தா செருப்படி தடி பண்ணாமல இழுத்து வச்சு அழுத்து போடுவா நாக்க அட பாவி இவ்வளவு கோபக்காரன் நம்ம தெரியாம போச்ச என்ன கொஞ்சம் கழுவிக்கு மூக்கு வர்த்த மாதிரி வந்துட்டாயா நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா போய்யா என்ன பாக்குற போயா என்ன இப்போ சும்மா என்ன இதெல்லாம் எஜமான் நமக்கு தான் வரல இல்ல விட்டுடுங்க என்னது ஆமா இது எதுக்கு கொடை விரிச்சாலாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன் இல்ல வாங்க எப்ப எதுக்கு சைடாவே வா உன்னை எல்லாம் நம்ப முடியாது நாளைக்கு நான் வீட்டுல போட்டு கொடுத்து விடுவா ஏங்க சார் இந்த ஆடு அருவா இந்த மனுஷன் இந்த கொடை ரெண்டுக்கும் எதை சம்பந்தம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது இல்ல இல்ல இல்லப்பா நாளைக்கு போட்டு தர்றேங்கிற கையெழுத்த சார் இப்ப நீங்க வரலன்னா சார் ஒரு மூலம் வச்சு மாலை போட்டு கூட்டிட்டு போய் கையெழுத்து வாங்குவேன் சார் உங்க வசதி எப்படி சார் இல்லப்பா எத்தனை கையெழுத்து இப்பயே போட்டு வா போலாம் சார் சார் அந்த மாலை சார் மூலம் மூலம் சார் ஒரே ஒரு மூலம் சார் வா போலாம் பெருமாளே
போட்டாச்சு கேரண்டி கையெழுத்து போடுறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும். அவருக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன அப்படி கேட்டுப்பிட்டீங்க? நம்மள மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல தம்பி மாதிரி ஒரு கேரக்டர் நான் துபாயில கூட பாக்கலீங்க. இங்க எதுக்குமா கூட பிடிக்கிறேன். மறக்குமா கொசு அதிகமா இருக்கே சார். பாத்தீங்களா கொசுக்கு எல்லாம் கூட பிடிக்கிறாரு. தங்கம்னாலும் தங்கம் சாதாரண தங்கம் இல்லைங்க. 58 கேரட் நிறைந்த சொக்க தங்கம். 58 கேரட்டா? அவருடைய மொத்த எடைய தங்கம் சொல்ல வந்தங்க. விளக்கின மாதிரி கேட்டு காசு குடுத்துக்கிட்டு முதல்ல போகணும். தாடி அமைச்சா முந்தப்படா வாங்க. சீட் இருக்கு ஆனா பெரிய பக்கத்துல உட்காந்தா அவ்வளவு மரியாதை இருக்காது. நான் அப்படியே ஓரமா டிரைவர் பக்கத்துல உட்காந்தா ரோடு யாரும் அரிசி அடிக்கிறது ஆறாவது வரைக்கும் பிறந்தவன ஆள் ஏறிட்டு இருக்காங்கல்ல அப்ப நாங்க இருக்கோம். ஆரம்பத்துல ஆரம்பிச்சிட்டாங்களா? ஊர் போய் சேர்ந்த வரைக்கும் வாய கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன். வாய் திறந்து பேச மாட்டேன். நீ இல்ல பேசுவேன். இன்னைக்கு வந்து மௌன வரதான். யார்ட்டையும் பேசுறது இல்ல. அப்ப டிக்கெட் டிக்கெட் எடுப்பேன். உங்களை கூட ஒரு டிக்கெட் சேர்த்து எடுத்துட்டு போறது. அப்ப கண்டிப்பா ஒரு ரெண்டு டிக்கெட் எங்களுக்கு டிக்கெட் வாங்க வேண்டாம். டிக்கெட் எடுக்காம எப்படிப்பா பஸ்ல? கவர்மெண்ட் பஸ்ல உன்ன மாதிரி கேனையா டிக்கெட் வாங்கிட்டு போவானுங்க. நான் துபாயில இருந்து வரும்போது ஃப்ளைட்லயே டிக்கெட் வாங்கல. ஃப்ளைட்லயா? எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி அப்படி? இப்போ பஸ்ல டிக்கெட் வாங்கல என்ன பண்ணுவாங்க? நடு ரோட்ல வண்டியை நிப்பாட்டி கழுத்தை சேர்த்து அடிச்சு இறக்கி விடுவீங்க. இப்போ ஃப்ளைட்ல டிக்கெட் வாங்கலனா பறக்கும் போது பாதி வழியில எப்படி இறக்கி விடுவான்? ஆமா எப்பா இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3-4 தடவை டிக்கெட் எடுத்தேனப்பா. உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் இந்த வேணும். நீ இந்த வண்டியில ஏறல புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா. ஐயோ கண்ணு ஆரம்பத்திலே கண்டு போச்சு. கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல. எப்ப பார்த்தாலும் விளையாடுத்தரம். ரெண்டு பேருமே டிக்கெட் எடுக்கல மறந்துச்சி. நானாச்சும் எடுத்துருப்பேன் அதையும் எடுத்து விட்டேன். ஐயோ இப்ப என்ன பண்றது தெரியல வர்றானே. இந்த பாரு நான் ஒரு ஐடியா சொல்ற கேக்கல. நான் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றேன். நீ முடிச்சிருக்க மாதிரி ஆக்ட் பண்ண. ஒரே ஒரு டிக்கெட் என்னது? இவருக்கு டிக்கெட் கண்ட நாயக்கு நாயகுக்கு டிக்கெட் வாங்கணும். எந்த நாயகிட்ட டிக்கெட் இல்லையோ அந்த நாயக்கு கேளுங்க. சார் இன்னும் பிராட சார் இது நேத்து டிக்கெட் மூலம் செக் பண்ணுங்க. என்ன மீறி இப்படி பெருமூச்சு விட்டா கெட்ட கெட்ட வார்த்தையில வாயிலே வயலின் வாசிப்பாரு. ஒருத்தர் கொஞ்சம்
பேப்பர்ல எழுத்துல தலைகளா அடிச்சிருக்கான். நீ நேரா வச்சு படிடா. ஆமா இவனா உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே மூதேவி வருதே. எப்படி ஓட்டுறேன் சைக்கிள் ஓட்டுறான் பாரு. பொம்பளை ரோட்ல போனா போதும் கொண்டாந்து நேர விடுறதுக்குனே வருவாங்க பொறிக்கு பசங்க பாக்குறேன். அப்பா எம்மா கண்ட முடிஞ்சுப்பா தினம் நித்திய கண்ட பூர்ண ஆயிஷா போச்சே. எங்கிட்டு வரா எங்கிட்டு போறான்னு தெரியல. ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும் இல்ல நம்ம இருக்கணும் முடிவு கேட்டேன். என்ன வேறுபடா கரும எங்கெங்கெல்லாம் வெறுக்குது. என்ன வச்சிருக்க கட்டு நிறைய குமிச்சு வச்சிருக்க தெரியல உனக்கு. கண்ணு எங்க வச்சிருக்க நீ கண்ணு பேசாத. ஆமா காப்பிட்டு எந்த பல்ல போற எறும்பு பல்லையா பசு பல்லையா? எறும்பு பல்லதான். எருமை பல்ல போறியா ராஸ்கல் எறும்பு பல்ல போறியா? ஒட்டக பால்ல டீ போடுறா ஒட்டக பால்ல டீ போறான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். துபாயில போறா ஒட்டக பால்லாம் டீ போறா சொல்லிருக்கலடா. ஒட்டகத்துக்கு நான் எங்க போறது? அது ஒன்னாம் கிளாஸ் பாட புத்தகத்துல பாத்துக்கிறா. ரொம்ப கோபமா இருக்கே நீ. ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து குடுக்கட்டுமா? உன் டீ எவன் சாப்பிடும்? ஒரு கிளாஸ் தண்ணி குடுப்போம். அப்ப வடட்டி நீ சாப்பிட வரல போறா. நீயே உங்க கடையில சாப்பிடறது இல்ல. டேய் ஓட்டனா அல்ல தெரிச்சிடும். என்னடா இது கிளாஸ் உடைச்சிட்டு இருக்க? துபாயில ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை மறு தடவை யூஸ் பண்ண மாட்டாங்க. இனிமேல அதே மாதிரிதான் உன் கடையில ஃபாலோ பண்ணணும் தெரியுதா? ஜாக்கிரதா பி கேர்ஃபுல். ஆமா எவா தப்பிக்க பாக்க. ஆமா என்ன இது நீங்களும் அதே மாதிரி? அதே டெய்லர் அதே வாடகை. என்னப்பா பிரச்சனை? ஒண்ணு இல்ல நானும் மாப்பிளையும் பேசிக்கிறேன். புத்து இந்த பிரச்சனை நீயே கேள்பா. ஒட்டக துப்பாலதான் டீ குடிப்பாராமா? ஒரு தடவை யூஸ் பண்ண பொருள் ரெண்டாவது யூஸ் பண்ண மாட்டாராமா? ஒரு தடவை யூஸ் பண்ணதா இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டேன். இல்ல அப்படி இல்ல. இது ஏற்கனவே ஒரு தடவை போட்டிருக்கல. ஆமா இப்ப மறுபடியும் போட்டிருக்கேன். அது ஏற்கனவே போட்டது கிழிஞ்சு போச்சு. இது ஒண்ணுதான் இருக்கு அதனால போட்டிருக்கேன். அது வேணாம் அதை கழிச்சிடு. இதே கழட்டா. எப்பா உள்ள டவுசர் போலப்பா பனியில எடுத்து விட்டு கவர் பண்ணிருக்கேன். எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அதுக்கே உன்ன செருப்பால் அடிக்கணும். கழட்டா. ஏய் உன்ட்ட மண்ணெண்ணெய் இருக்கா? பெட்ரோல் இருக்கேன். எடுத்துட்டு வா தீப்பெட்டி எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன். ஏண்டா அது வரைக்கும் மணினே போட்டிருக்கேன். இது என்ன துபாயில ஸ்விமிங் டிரஸ்ஸா?